வணக்கம், என் பெயர் அகானா பிரியதர்ஷினி, காளையார் கோவிலிருந்து. என்னுடைய காளையார் கோவில் வந்து சிவகங்கை மாவட்டம். பொதுவாகவே எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகளான காளையார் கோவில், காரைக்குடி, நாட்டரசங்கோட்டை, தேவகோட்டை, மதகுபட்டி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து செட்டிநாட்டு பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட ஊரில் வந்து செட்டிநாட்டு கட்டிடக்கலை மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுக்கு அடுத்தபடியாக செட்டிநாட்டு உணவுகள் மிகவும் பிரபலமானது. நீங்கள் தமிழகத்தோட எந்த பகுதியாக இருந்தாலும், சென்னை, திருச்சி இந்த மாதிரி பகுதிகளாக இருந்தாலும், உலகத்தோட மற்ற பகுதிகள் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பகுதிகளாக இருந்தாலும் செட்டிநாட்டு உணவுகள் அங்கேயும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. செட்டிநாட்டு உணவுகளுக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாட்டு பிச்சு போட்ட நாட்டுக்கோழி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இப்போது செட்டிநாடு பிச்சு போட்ட நாட்டுக்கோழி தொக்கு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, இதில் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சிறிதளவு வந்து சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதை வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகு வந்து நல்லா நைஸாக நுணுக்கிக்கணும். அப்புறம் இது நாட்டுக்கோழி, இதை வந்து நாட்டுக்கோழியோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அதை தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு கையாலே பிச்சு போட்டுக்கணும். நாட்டுக்கோழியை அது வந்து உள்ளே இருக்குது, பிச்சு போட்டது, இது எலும்பாக இருக்கிறதுனால இது பண்ண முடியல. அந்த தண்ணியோட சேர்த்து அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்து எடுத்துக்கணும், ஏன்னா அதில் தான் வந்து சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து இதில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன், ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெயில் சமைச்சாதான் சுவையாக இருக்கும். இப்போ ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் வந்து காஞ்ச பின்னாடி இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் போட்டதுக்கு முன்னாடி அது கூடவே நம்ம வந்து பட்டை மிளகாய் சேர்க்கிறோம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்க்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை வந்து நம்ம வதக்கிக்கணும் பொன்னிறமா. நம்ம வந்து பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு உடலை வந்து பலப்படுத்த வந்து நாட்டுக்கோழி வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த குழந்தை வந்து பிறந்து முடிச்சோடனே அவங்களுக்கு நாட்டுக்கோழியோட நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த கர்ப்ப காலத்துல அந்த பிரசவத்துல வந்த அந்த வலிகள் வந்து மறைஞ்சு உடல் வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து வந்து நாட்டுக்கோழி. பிராய்லர் கோழி வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத மாரடைப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். மூலத்துக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நல்லது. இது வெங்காயம் வந்து வதங்கின பின்னாடி நம்ம அதோட தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே வந்து நம்ம கோழி வேக வச்சதுல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கும் போதே இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். Thank you.
நல்லா வதக்கிங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறேன். இதோட நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா கலந்து வச்சிருக்கிறத நம்ம உங்களுக்கு தேவையான அளவு உரப்புக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதோட மிளகுத்தூள், இதை வந்து மிளகுத்தூள் தான் உங்களுக்கு காரமே கொடுக்க போகுது. மிளகுத்தூள் நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு கிண்டிக்கிங்க. இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இதோட நம்ம சேர்த்து வச்சிருக்க எடுத்து வச்சிருக்க அந்த நாட்டுக்கோழிகளை இங்க பாருங்க. நான் நல்லா வந்து நாட்டுக்கோழியை பிச்சு போட்டு வச்சிருக்கேன். அதன் தண்ணியோட ஊத்திக்கணும். ஊத்தி இதோட நல்லா கலந்து விட்டு வதக்கி விடணும். இப்போ வந்து அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நாட்டுக்கோழி ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சிட்டோம். அதனால மசாலா வந்து சேர்றது வரையும் நம்ம வந்து அதை அடுப்பில் வச்சுக்கிட்டுனா போதும். நாட்டுக்கோழி வந்து சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கால்நிலைக்கு ஏற்றவாறு உடல்நிலைக்கு ஏற்றவாறு இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே நாட்டுக்கோழியோட வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் மிகவும் நல்லது. இப்போ நமக்கு சுவையான மற்றும் ஆரோக்கியமான செட்டிநாடு நாட்டுக்கோழி தொக்கு தயார்.